சாதனை என்பது இலக்குவில் கிடைத்துவிடக்கூடியது அல்ல. பல போராட்டங்கள், பல தடைகள், எத்தனையோ சவால்களை கடந்துதான் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. மனிதர்களிடமிருந்து கிடைக்கும் ஆதரவை தாண்டி பொருளாதார ரீதியாக பல தடைகளையும் நெருக்கடிகளையும் சுமந்து செல்ல வேண்டியிருக்கின்றது. குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரையில் தமிழர் பிரதேசத்தில் ஒரு சாதனையை படித்தல் என்பது மிகப்பெரிய சவாலாக காணப்படுது. விளையாட்டுத்துறையை பொறுத்தவரையில் சமூக ரீதியாகவும் பல தடைகளை எதிர்கொள்ள நேரிடுகின்றது என்று சொல்லலாம். அதுவும் ஜாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியைச் சேர்ந்த பழுதூக்கல் வீரர்தான் இந்த சத்குண ராசா புஷாந்தன். என் பேர் வந்து புஷாந்தன், நான் சாவகச்சேரியில் இருக்கிறேன். நான் பவர்லிஃப்டிங் ஸ்போர்ட்ஸ் செய்து கொண்டிருக்கிறேன். ரெண்டு அண்ணா, ஒரு அக்கா, அப்பா. தேசிய ரீதியான பழுதூக்கல் போட்டியில் புதிய சாதனைகளை இவர் படைத்துள்ளார். தேசிய ரீதியில் கடந்த 6ஆம் தேதி பண்டாரகம பகுதியில் இடம்பெற்ற போட்டியில் 25 மாவட்டங்களையும் சேர்ந்த 44க்கு மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். அதில் 120 கிலோவுக்கு மேற்பட்டோருக்கான பிரிவில் கலந்து கொண்ட இவர் 120 கிலோவுக்கு மேற்பட்டோருக்கான பிரிவில் கலந்து கொண்ட இவர் ஸ்குவைட் பிரிவில் 330 கிலோகிராமையும், பெஞ்ச் ப்ரெஸ் பிரிவில் 175 கிலோகிராமையும், டெல்டிப்ட் பிரிவில் 261 கிலோகிராமையும் தூக்கி வெற்றி பெற்றுள்ளார். இவருடைய இந்த வெற்றி பயணம் தொடர்பில் தன்னுடைய அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்கின்றார். இந்த துறையில் எப்படி உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டது? இந்த துறையினை தெரிவு செய்யும் போது உங்களுக்கு ஏற்பட்ட சவால்கள், நெருக்கடிகள் இவைகள் தொடர்பில் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏன் தெரிவு செய்யணும்னு சொன்னால், இந்த கேம் வந்து அதிகமான ஒரு ஆபத்தான ஒரு விளையாட்டு. அதால் நான் ஆபத்தானவன்ற ஒரு பேர் பெற்றபடியாக படசால சிறுவராயத்தில் அதுக்கு அப்படியே வந்துட்டேன். சவாலன் இந்த போட்டியை வந்து இது வந்து எவ்வளோ ஆபத்து இருக்கோ அவ்வளோத்துக்கு செலவும் கூட இருக்குது. என்ன சொன்னால், சாப்பாடு முறை, வாழ்வியல் முறைகள் மற்ற அந்த போட்டிக்காக தயார்படுத்துகிற மட்டும் இல்லை, அந்த போட்டியை பயன்படுத்துகிற உபகரணங்கள் சரியானது இல்லை, அதுகள் பெரிய பொருளாதார நெருக்கடி வந்து இருக்கும். நீங்கள் படைத்துள்ள சாதனைகள் என்ன என்ன என்பதை இங்கு குறிப்பிடுங்கள். கடந்த 10 வருஷமாக இந்த துறை தேர்வு செய்தாலும் கடந்த 2 வருடமாக தான் நம்ம வழியால் தெரியும். ஏன்னா அந்த 8 வருடங்கள் இந்த உழைப்பு தான் இப்போ 10 வருஷமாக நான் அதுக்கு பெற்றுக்கொண்டிருக்கிறேன். இப்போ கடந்த வருடம் உலகாலமாக நான் செகண்ட், அதாவது எங்கேயுமே ஃபஸ்ட்டாக இருக்கேக்கான அதுன்ற முழு பார்வையும் இருக்கும். ஸோ கடந்த வருடம் நான் செகண்டாக இருந்தேன். இந்த வருஷம் நான் தேசிய போட்டியில் அதே போட்டியில் நான் முதலாக வந்திருக்கேன். இனி வந்து வார செப்டம்பர் மாதம் ஏசியன் காம்படிஷன் இருக்குது, நவம்பர் வந்து காமன்வெல்த் காம்படிஷன் இருக்குது. இந்த ரெண்டுக்கும் போகலாம், இப்போ அதுக்காகத்தான் தயாராகி கொண்டிருக்கேன். பழுதூக்களினை தெரிவு செய்யும் போது குடும்பம் மற்றும் நண்பர்கள் மட்டத்தில் கிடைத்துள்ள ஆதரவுகள் தொடர்பில் எங்களோடு பகிர்ந்து கொள்கின்றார். ஏன்னா இப்போ எல்லாருக்கும் விருப்பம் நான் செய்கிறது வந்து, ஆனால் அதே அளவு ஆபத்து இருக்குது அந்த போட்டியில். நான் ஒவ்வொரு வெயிட்டும் வந்து சரியான கூட இருக்க ஒரு சின்ன ஒரு செகண்ட் இதென்றால் ஒரு சின்ன ஒரு கவலை இனத்தாலேயும் டோட்டல் லைஃபே பாதிக்கப்படலாம், உயிர் போகிற நிலவை கூட பெறலாம். அந்த வீட்டை சொல்லாட்டியும் எனக்கு நிறைய அந்த ட்ரைனிங் டைமில் கண்ணீரட்டம், தலை சுத்தம், ஓவராக ட்ரைனிங் பண்ணிக்க, மற்ற நோக்கல் வந்தால், இன்ஜுரி வந்தால் வீட்டை ஐஸ் பேக் வச்சுக்கணும். நான் வீட்டுக்கு தெரியாமல் நான் அதுக்கான ஒரு சிகிச்சை எடுத்தோன்றப்போ நான் வீட்டை சொன்னால் அவங்க கவலைப்படுவாங்க. பயிற்சி நேர அளவு குறைவாக இருந்தாலும் முழு நேரமும் இது உடல் ஆரோக்கியம் தொடர்பில் அக்கறை தேவை என்கின்றார். பயிற்சி வந்து நான் 2-3 மணித்தியாலங்களாக இருக்கும், ஆனால் 24 மணித்தியாலும் அது கேட்டால் தான் வாழணும். ஏன்னா 8லேருந்து 8 மணித்தியாலம் நித்திர நான் கட்டாயம் கொள்ளுவேன். அது கட்டாயம் நித்திர இதண்டா தான் ரீகவரி இருக்கும், ஹெல்த்தி உடம்புக்கு நல்ல. மற்ற சாப்பாடு முறை வந்து இப்போ முதல் வந்து புட்டு விருப்பம், வலி சாப்பாடு கடை கொத்து விருப்பம், அதாவது வலி சாப்பாடு கடை சாப்பாடு நிறைய சாப்பிடுவேன். ஆனால் அப்போ இல்லை, எல்லாம் நானாக தான் சேர்த்து சாப்பிட்றது. பெரும்பாலும் முதல் முட்டை வாங்குவேன், இப்போ முட்டை முதல் 20 ரூபா இருந்த முட்டை இப்போ 60 ரூபா 65 ரூபா, அது பெரிய பிரச்சனை. இப்போ முட்டை சாப்பிட்றே இல்லை, ஃபுல்லாக சிக்கன் தான். முதல் 500 ரூபா 1 கிலோ இருந்த சிக்கன் இப்போ 1600 ரூபா 1100 ரூபா. ரெண்டாலும் விடே இல்லை, இது என்ன இருக்கு, நீ தான் சாப்பாடு, புட்டு இல்லை, சோறு மட்டும்தான் 3 சோறு தான். சர்வதேச மட்டத்தில் போட்டியிடும் அளவிற்கு பயிற்சி பெறுவதற்கு ஏற்ப உபகரணங்கள் இல்லை என அவர் மனவேதனையுடன் இங்கு குறிப்பிடுகின்றார். இல்லை, ஒரிஜினலில் பயன்படுத்தக்கூடிய அந்த போட்டியில் சர்வதேச போட்டியும் சரி இலங்கை மட்ட போட்டியிலும் பயன்படுத்துகிற உபகரணம் வந்து யாழ்ப்பாணத்தில் வடக்கில் இல்லை, தமிழ் சமூகத்தில் இல்லை. அதுக்காக நான் பயிற்சிக்காக நான் கொழும்புக்கு தான் போகிறேன். நான் என்ன சொன்னால், இங்கே இருக்கிற சாமானும் அங்கே தான் வித்தியாசம் அந்த போட்டியில்.
அதனால் போட்டிக்கு இப்போ 1 வீக் முன்னாடி கொழம்புக்கு போயிட்டு வரதும் செலவு தான். மற்ற அங்கே நிற்கிறது சாப்பாடு எல்லாமே கூடக்கா செலவாக்கி வரும். அதுக்காக இப்போ இந்த போட்டியும் தான் ஒரு கிழமை முதலே நான் போனேன். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அங்கே போகிறது இன்னும் நல்ல வந்து நேரடியாக போட்டியில் பயன்படு நான் பார்ட்டிசிபேட் பண்ணிக்க நிறைய குழப்பமாக இருந்தேன். இந்த முறை அங்கே போய் சேர்ந்தேன். இங்கே அந்த சாமான இல்லை, ஆனால் அதுக்காக கொழம்பு தான் ப்ராக்டிஸ் போடணும். புராணங்கள் இதிகாசங்களில் குறிப்பிடுவது போல இன்று தமிழ் வீரர்கள் இல்லை, அதனை மாற்றியமைக்க முன்வர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். தமிழ் சமூகம் விளையாட்டிலேயே முதல் ஆர்வம் காட்டுறதில்லை. ஆனால் புராணம், இதிகாசங்கள், இராமாயணங்கள் இது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டால் தமிழ் வீரன், வீரத்தமிழன், மரத்தமிழன் ஆரம்பமாக விளையாட்டு இருக்கணும். ஆனால் இன்றைக்கு எங்களோட சமூகத்தில் விளையாட்டுன்ற இல்லாமையே போயிட்டு நிறைய இளைஞர்கள் தவறான வழிக்கு போகிற காரணம் வந்து இந்த ஒரு எங்கள்கிட்ட இருக்கிற அந்த ஓய்வு நேரத்தை எப்படி பயன்படுத்த தெரியாதாலான்னு இப்போ வழி தவறி நிறைய ட்ரக்ஸ் பாவனை, நிறைய போதைப்பொருள், வாழ்வட்டு கலாச்சாரம், எவ்வளோ ஒரு பிரச்சனையாக ஒரு தவறான ஒரு சமுதாயம் ஒரு தவறான வழியில் போகுது. ஆனால் அந்த அவளை எங்களுக்குள்ள வீரம் இருக்குது. அந்த வீரம் ஃபேஸ்புக்கில் மட்டும் இருக்கக்கூடாது, இன்னொரு அதாவது களத்திலையும் இருக்கணும். மற்ற எங்கள்கிட்ட இருந்த விளையாட்டுகள்லாம் இப்போ இல்லாமல் போயிட்டு நிறைய வீர விளையாட்டுகள் இருந்தது. கல் தூக்குற சரி, வாகனத்தை கட்டி இழுக்கிற சரி, இதெல்லாம் முதல் இருந்த 2009 காலப்பகுதியில் ஊக்கப்படுத்தி நடந்துகிட்டு இருந்தது, இப்போ இல்லை. ஆனால் எங்கடையாக்கள் நிறைய பேருக்கு டேலண்ட் இருக்குது, என்னை பொறுத்தவரை தெரியும். ஆனால் எங்கடையாக்கள் இதன்ற இல்லை, அது அவங்க மட்டும் இல்லை, வீட்டுக்காரர் விளையாட்டு அதாவது ஒரு பையனோ ஒரு பொம்பளை பிள்ளையோ விளையாட்டு விடுற இல்லை. அதுவும் ஒரு நிறைய கேர்ள்ஸ் எங்களோட சமூகத்தில் நல்ல டேலண்டடான கேர்ள்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் எங்களோட சொசைட்டி விட அது விளையாட இன்னத்துக்குனா பொம்பளை பிள்ளைய விளையாட்டு அதெல்லாம் இல்லாமல் யார் யார் எந்த துறைக்கு போகிறாங்களோ அந்த துறைக்கு விட்டால் எங்களோட சமூகம் தண்டை வரலில் வளரும். ஆக படிச்சுட்டு கவர்மெண்ட் ஒரு நல்ல பாஸ் பேர்ந்து யூனிவர்சிட்டி வந்து யூனிவர்சிட்டி முடிய ஒரு அரசாங்க வேலை, அரசாங்க வேலை முடிய ஒரு சீதானத்தோட வாழ்க்கை சர்வம்பில் அதுதான் எங்களுடைய ஆக்கள் யோசிக்கிறோம். அதை விட்டுட்டு எல்லோரும் சக மனுஷனை ஊக்குவிச்சு வளரலாம். முதல்கட்டம் என் கோச்சுக்கு நன்றி சொல்லணும். மற்ற ஃப்ரெண்ட்ஸ் அதில் விபூஷன் சொல்ல ஹெல்ப் பண்ணிக்கொண்டிருக்கிறார், ஃபினான்ஸியில் மற்ற எந்த ஸ்பான்சர் இருக்கிறார் சுபரதன் சொல்லி அவருக்கு, மற்ற எந்த குடும்பம் எல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுது. ஃபினான்சியலும் சரி மென்டலியாகவும் சரி உங்கள்கிட்ட நல்ல சப்போர்ட் இருக்குது. மற்ற ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் சீரியஸ்லி நான் அவங்களுக்கு நன்றி சொல்லணும். என்ன முதல் கட்டம் நான் ஒருதன் வேலை கிடைச்சதுக்கு வாழ்த்து தெரிவிச்சோட வேலை விட்டது கூட வாழ்த்து தெரிவித்ததை எனக்கு கேட்டுருக்கோம். அந்த இடத்துல அந்த ஒரு நம்பிக்கையை தந்த எல்லா உறவுகளுக்கும், என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற நான் நல்லா இருக்கணுன்ற எல்லா உறவுகளுக்கும் நன்றிகளும் அன்புகளும் அப்படின்ற நம்பிக்கைக்கு நான் என்றைக்குமே நான் உழைச்சி கொண்டிருப்பேன். நம்பிக்கை வைத்த அனைவருக்கும் நன்றி கடன்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள இவர் தன் வேலையினை விட்ட பொழுது வாழ்த்து தெரிவித்த நண்பர்களை அதிகம் என்றும் சொல்லியிருந்தார். தன் போன்ற முயற்சியாளர்களுக்கு அவர் கூறுகின்ற ஒரு ஆலோசனையாக இது அமைகின்றது. இந்த துறையில் தேர்வு செய்ய முதல் நல்ல கோச்சை தேர்வு செய்யுங்க. என்ன சொன்னால் விளையாட்டுன்னு வந்தது தனியாக மனசு உடல் சம்மந்தப்பட்டது, அதால் நல்ல கோச்சை நான் பொடி நல்லா இருந்தால் தான் நாங்கள் எதையும் செய்யலாம். எதையும் தவறான ஒரு கோச்சை தேர்வு செய்து பயிற்றுனர் தேர்வு செய்து உங்களை உடம்பை நீங்கள் பழுதாகி கொள்ளாங்க. ஏன்டா உடம்பு இல்லாமல் இந்த நாங்கள் ஒன்றுமே இல்லை. அதாவது ஜஸ்ட் இந்த உடம்பு ரெண்டு கோயப்படுக்கும் அந்த அதோட நாங்கள் எங்களை பேர் வந்து அமரர். அது மட்டும் இந்த உடம்பை நீங்கள் வழியாக பார்த்துக்கொள்ளுங்க. என்ன உலகத்திலேயே சிறந்த ஒரு மிஷின் எங்கள் உடம்பு, இந்த உடம்பு எங்களோட கிஃப்ட், அந்த சரியாக பயன்படுத்த கொள்ளுங்க. மற்ற எந்த தடை வந்தாலும் என்ன வந்தாலும் நீங்கள் மேலே வாங்க. ஒன்றுக்குமே எதுக்காகவுமே உங்களோட எதுக்காகவும் யாருக்காகவும் உங்களோட கனவுகளை, உங்களோட ஆசைகளை, உங்களோட இலட்சியங்களை விட்டு கொடுக்க வேண்டாம். ஏன்னா அதுதான் நீங்கள். என்ன மெட்டவைக்காக நீங்கள் எது செய்தாலும் அதுக்கு நன்றி கிடைக்க போகிறது இல்லை, அது நன்றி எதிர்பார்க்க கூடாது. நாங்கள் இந்த உலகம் எல்லோரும் தனித்தனி வாய்ந்தது, ஜுனிக்கானது வருதரும். உங்களோட தனித்தன்மை வளர்த்துக்கொள்ளுங்க. எதுக்காக உங்களையும் மாற்றிக்கொள்ளாங்க. அடுத்தவனுக்கு இடைஞ்சல் இல்லாமல் சரியான வழியில் உங்களோட கனவை நோக்கி போங்க. அதையெல்லாம் தண்டபாட்டில் இந்த உலகத்தான நடக்கும். காரணம் சொல்லாமல் நீங்கள் உங்களோட இலக்கு நோக்கி போகலாம். யாழ்ப்பாணத்தில் எந்த ஒரு விளையாட்டு தளம் முறையான அமைப்புகள் இல்லை, முதலில் அதனைத்தான் நாம் செய்ய வேண்டும். முதலிடம் இங்கே யாழ்ப்பாணத்தில் ஃபெடரேஷன்ன்றது இல்லை, அதாவது ரிஜிஸ்டர் பண்ணி வடிவாக இயங்க இல்லை. அதாவது நான் செய்கிற ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லை, எந்த ஒரு ஸ்போர்ட்ஸுக்குமே யாழ்ப்பாணத்தில்
எந்தொரு இதுவும் இல்லை. பள்ளி இப்போ எங்கடையாக்கள் வந்து பாடசாலை மட்டத்தோடையே நிறைய என்ன நீங்கள் நீங்களோ ஊடகத்தில் வேலை செய்கிற எல்லாரும் இதை எடுத்து விளையாடி கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போ இங்கே ஏன் விட்ட வேண்டி எப்படி விட்ட வேண்டி தெரியும், ஆனால் விட்டுட்டேன். அதை விடாமல் செய்யுங்க. இவர் அரசிடம் ஒரு கோரிக்கையும் முன்வைத்தார். அதாவது இவ்வாறான போட்டிகள் நடப்பதை முதலில் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றும் சொல்லியிருந்தார். அதுக்கு முதல் இந்த பிளாட்ஃபார்ம் உருவாக்கணும். ஏண்டா இப்போ மற்ற அங்காள் அதாவது வவுனியா தானாலே அங்கால் ஸ்பான்சர்ஸ் இருக்குமா, அவங்களோட டீம் இருக்குமா, அவங்களுக்கு கண்ட எல்லாமே ஒரு இது இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, செய்கிறவங்களும் ஒன்று ரெண்டு பேர் தான் இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு வசதி வாய்ப்பும் அதுக்கான பிளாட்ஃபார்மும் இல்லை. இங்கே ஒரு அமைச்சு இப்போ புலம்பெயர் சமூகமாக இருக்கட்டும் இல்லாட்டும் இப்போ தமிழ் ஆக்களுக்கு ஒரு டீமை உருவாக்கி இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட்டில் இதுன்றாங்க. கிரிக்கெட்டு மட்டும் இதன்று இல்லை, கிரிக்கெட்டை விட தனித்தனி இவெண்ட்கள் நிறைய சாதிக்கலாம். அந்த இடத்த ஒரு எல்லோரும் ஒன்றிணைச்சு இப்போ அவங்களுக்கான தேவைகளை இதன்று ஸ்பான்சர்ஸ் கொடுத்து அவங்கள வழியால் அனுப்பினா ஆக தமிழ் தேசியம்ன்றது அரசியல் மட்டும் இல்லை, அது ஒவ்வொரு தனி மனிதன்ற ஒரு உரிமை. அது அவன் எங்கெங்கெல்லாம் வெளியால் போகிறானோ அது பின்னால் அவனை பின்னால் அது போகும். அவன் எங்கெங்கே ஜெயிக்கிறானோ அது அந்த சமூகம் ஜெயிக்கும். அந்த இடத்த ஒன்றிணைஞ்சு எங்கள் சமூகம் எல்லாரும் இதன்று எவனெல்லாம் நல்லா வரணுமென்று சாதிக்காசப்படுறான் அவனுக்கு. இது போன்ற வீரர்களின் சுமைகளை உணர்ந்து உரியவர்கள் உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். இதுக்குரிய உதவி வந்து முதற்கட்டம் போட்டி நடக்கிறத எல்லா இப்போ அரசாங்கத்தில் அழுத்தம் கொடுத்து இங்கே ஒரு சங்கத்தை உருவாக்கி அதுக்கு சரியான அறிவுறுத்தல் இதாண்ட ஒரு பயிற்சி முகாமை மேற்கொண்டு அதற்கான பலத்தை அதாவது அதுக்குரிய அறிவையும் விழிப்பூட்டலையும் ஏற்படுத்தணும். மற்ற வந்து சர்வதேச போகக்கூடிய வீர இனம் கண்டு இனம் அவங்க வின் பண்ணினா மொழியாக அனுப்பணும். நிறைய பேர் இப்போ கடைசியாக ஒரு ரெண்டு இல்லாம பேர் ஒரு ஜூனியர்ஸ் இன்டர்நேஷ்னல் ஒரு மீட் உண்டு இந்த அதாவது கொழும்பில் போயிட்டு அவங்க அனுப்ப இல்லை. என்ன கவர்மெண்ட் அந்த இல்லைன்னு இருக்குது. ஆனால் இப்போ இந்த ஒவ்வொரு காம்படிஷனுக்கு மொழியால் அனுப்பினாத்தான் போக போக அவங்க இன்னும் அவங்கள வளர்த்து கொள்ளலாம். இதுதான் கவர்மெண்ட்டாக இருக்கிற ஒரு சப்போர்ட் செய்கிற டியூட்டியை சரியாக செய்தாலே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். இவர் மேலும் தன்னுடைய துறையினை வளர்த்து இதனை விட இன்னும் பல சாதனைகளை படைத்து தமிழர்களும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை உலகறிய செய்ய வேண்டும். நமது ஊடகம் சார்பில் இவருக்கான வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம்.